பீகாரில் 70 பேர், டெல்லியில் 73 பேர், யூபியில் 41 பேர், ஆந்திராவில் 23 பேர், தெலுங்கானாவில் 20 பேர், மேற்கு வங்காளத்தில் 15 பேர், ஒரிஷாவில் 14 பேர், மகாராஷ்டிராவில் 14 பேர், தமிழ்நாட்டில் 11 பேர், கர்நாடகாவில் 8 பேர், மத்திய பிரதேசில் 6 பேர், அஸ்ஸாமில் 3 பேர், சத்தீஸ்கரில் 3 பேர், ஜம்மு காஷ்மீரில் 3 பேர், கேரளாவில் 3 பேர், குஜராத்தில் 2 பேர், கோவாவில் 2 பேர், ஹரியானாவில் 2 பேர், திரிபுராவில் 2 பேர், உத்தரகாண்டில் 2 பேர், பாண்டிச்சேரியில் 1 நபர், பஞ்சாபில் 1 நபர். இதெல்லாம் என்னன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் கொரோனா செகண்ட் வேவில் மட்டும் இந்தியாவில் இறந்து போன மருத்துவர்களோட எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் வேவில 748 பேரும், செகண்ட் வேவில 329 பேரும் என மொத்தம் 1077 பேர் மருத்துவர்கள் இறந்திருப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் சொல்கிறாங்க. சில பேர் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனாலையும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனாலையும் இறந்து போகிறாங்க. ஆனால் பல பேர் அவங்களோட அஜாக்கிரதனால தான் இந்த நோயில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நமக்காக இரவும் பகலும் தங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு அவங்க லைஃபை ரிஸ்க் பண்ணி உழைக்கிற நம்ம மருத்துவர்கள் சொல்கிறதெல்லாம் இது தான். கவர்மெண்ட் போட்டிருக்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், வேக்சின் போடுங்க, மாஸ்கை ஒழுங்காக போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப்பாக பண்ணுங்கள், கைகளை சுத்தமாக கழுவுங்க, உங்களுக்கு ஏதாவது அறிகுறி ஏற்பட்டதா கொரோனா டெஸ்ட் எடுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.